ஹாய், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு பஞ்சுமிட்டாய் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பட்டர் பேப்பர் எப்படி செய்கிறதுங்கிறதையும் அதை எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் A4 ஷீட் எடுத்திருக்கேன். ஒரு ஷீட்டை கீழே வச்சு இன்னொரு ஷீட்டை அதுக்கு மேலே வச்சுக்குவோம். ரெண்டு ஷீட்டையும் நம்ம வந்து ஒன்றா வச்சுக்கலாம். ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி போர்டு இல்லைன்னா காஞ்ச இடத்துல வச்சு இதை மாதிரி பண்ணணும், இல்லைனா ஈரமாயிடும். ஃபஸ்ட்டு அங்கங்கே லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆயில் அதிகமாக எடுத்து அப்ளை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எங்கங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இப்போ வந்து ஃபில் பண்ணுவோம். அடியில் ஒரு பேப்பர் போட்டிருக்கோம் இல்லையா, அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் ரெண்டு ஷீட் பண்ணலாம். ரெண்டு அல்லது மூணு பேப்பர் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் தேவைப்படும். இப்போ கீழே உள்ள பேப்பரை பாருங்கள், மேலே அப்ளை பண்ணது அப்படியே கீழே இதாக இருக்குது. இப்போ வந்து நல்லா ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சுத்தமான வெள்ளை துணியாக இருக்கணும். ஒரு பேப்பருக்கு மேலே இன்னொரு பேப்பரை போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள எல்லா ஆயிலையும் இந்த துணியை வச்சு நம்ம எடுத்துட போகிறோம். பாருங்கள், ஈவனாக ஷீட் வந்து ஒரே மாதிரி வந்துருச்சு. பட்டர் பேப்பர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைன்னா ஒயிட் ஷீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பரில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி நியூஸ் பேப்பரில் வச்சு டைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.